வணக்கம் அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்கே 18 12 வந்து அறுவடை பண்ணி வச்சிங்க. அதான் நம்ம அருணன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்காரு. நம்ம விழுப்புரம் பக்கத்தில் நம்ம ஆர்எஸ் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச காய். இது வந்து குறைஞ்சபட்சம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச காய். வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மரக்காந்துலேருந்து வந்திருக்காங்க, நிலத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க. காய் எவ்வளோ தூரம், செடிக்கு காய் எவ்வளோ தூரம் இருக்குது என்ன இதுன்ட்டு ஐயாவே சொல்லுவாங்க. என்ன காய் அதிகமாக இருக்கா என்ன பார்த்து சொல்லுங்கள். காய் செடிக்கு 200 250 காய் முன்னூறு வரும். எல்லா செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40 கிலோ எந்த செடியும் காய் கம்மியாக இருக்காதுங்க. அதிகபட்சம் ஒரு 150 வரைக்கும் சொல்லிக்கலாம். 200 காய் வரும். 200 காய் வரலாம். நான் அவ்வளோ தானே சொல்ல விரும்பல. 200 காய் வரும். சில பேர் இது வரும், 200 காய் வரும். இது கொஞ்சம் சில பேர் சொல்கிறாங்க நேக்கர் வந்து 70 மூட்டை 80 மூட்டைன்றாங்க. நான் அவ்வளோலாம் சொல்லலை. 40 மூட்டை கண்டிப்பாக நம்ம ஏக்கர் வந்து கண்டிப்பாக ஈல்டு எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக இருந்த அந்த காய் அந்த காயும் சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணுறாங்க. அந்த செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் ஈஸியாக இருக்கிற அந்த மீன் அமிலம் தேமுறை இந்த ரெண்டு விஷயமே போதும். தேவைப்பட்டால் ஒரு பூச்சி வெரைட்டி இந்த மூணை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணிடலாம். நான் அறுவடை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வேறு சாரம்பத்தில் அடி உரம் என்ன பண்ணுறது? நீங்கள் அறிவிட மண் வளமாக இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அடியில் வந்து டிராக்டர் ஏக்கருக்கு 4 லோடு மண் இது எரு கொட்டாலே போதுமானது. அடி உரம் 20 தகுந்த அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது.